குழந்தை படுத்திருக்கு, பல்லி விழுந்த பாலை கொண்டு போய் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு படுத்திருக்கோம். பத்து நிமிஷம் கழிச்சு ஓடி போய் பாப்பா பாப்பா நீ குடிச்சியில பால், அதுல பல்லி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க, எந்த பாப்பாக்கும் ஆந்தியே வராது. ஏன்? அந்த பாப்பாவின் புத்தியில் பல்லி என்று தெரியாது, எலி என்று தெரியாது, விஷம் என்று தெரியாது, எனவே வாந்தி வராது. சிம்பிள். ஏங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா, உங்க எல்லாத்துக்கும் பிபி சுகர் செக் பண்ணி பார்க்கலாமா? நாறு மலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாம்பை தூக்கி மடியில் வீசுறேன், என்ன ஆகும்? ஐயோ பாம்பு அப்படின்னு பயப்பட்ட அடுத்த நிமிஷம் உங்க சுகர் பி அதிகமாயிருமா? எங்க ஜென்ரல் என்ன சொல்றாங்க, இனிப்பு சாப்பிட்டா சுகர் அதிகமாகுமாமா. இனிப்பா சாப்பிட்டீங்க, உப்பு சாப்பிட்டா பிபி அதிகமாகுமாமா. உப்பா சாப்பிட்டீங்க, பாம்பை பார்த்தோன்னே எங்க பயமாச்சு, எங்க சுகர் பி ஏறிச்சு, புரியல? பாம்பை பார்த்தோன்ன உங்க புத்தியில பாம்பு கடிச்சா விஷம்னு ரெக்கார்ட் இருக்கு. இது சில அலைவரிசையில மனசுக்கு அனுப்புது, இது சில அலைவரிசையில உடம்பு கமிச்சு சுகர் பிபி ஏறுது. இப்ப சொல்லுங்க, சுகர் பிபி எங்கிருந்து வந்துச்சு? புத்தியில இருந்தா வந்துச்சு. அஞ்சு மாசம் குழந்தை, அதோட கழுத்துல பாம்பை சுத்தி விடுங்க. எந்த குழந்தையாவது பயப்பட்டு சுகர் பிபி அதிகமாகுமா? இதை விளையாட்டு ஜாமான புதுசா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு விளையாண்டு இருக்கு, அது வாட்டுக்கு சுகர் பி எல்லாம் ஏறாது. புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, உடம்புக்கு வியாதி கிடையாது, மனசுக்கு வியாதி கிடையாது, புத்தியில தான் வியாதி இருக்கு. நம்ம தூங்குறோம் இல்லையா, தூங்கும் பொழுது மட்டும்தான் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. ஏனென்றால் தூங்கும் போது புத்தி இல்லை, தூங்கும் போது மனதில்லை. இந்த உடம்பு என்ன பண்ணுது, அப்பாடா இப்பத்தான் இந்த ரெண்டு சனியனகனும் இல்லைன்னு சொல்லி கடகடன்னு குணப்படுத்த ஆரம்பிக்குது. அதுக்குள்ள விடிஞ்சிருது, காலையில விடிஞ்சிருச்சா உடனே புத்தி வந்துடும், உடனே மனசு வந்துடும். என் பேர் என்ன, நான் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஓ ஐ ஆம் எ சுகர் பேஷண்ட், அப்போ தான் சுகர் ஆரம்பிக்கும். ஓ எனக்கு பிபி இருக்குன்னு சொன்னாங்களே, ஸ்வைன் அதிகமாகும். என் கருவேப்பிலை கட்டி இருக்குன்னு ஸ்கேனர் போட்டு கண்ணு முன்னால் காட்டினாங்களே, ஸ்வைன் பெருசாக. என் மண்டியில் முடி கொட்டுது, நல்லா கொட்டும். புரிந்து கொள்ளுங்கள், காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, இந்த எண்ணம் தான் உடம்பில் வியாதியை உற்பத்தி செய்கிறது. நம்ம சும்மாவா இருப்போம், வியாதி எனக்கு வியாதி, சுகர் பிபி மூட்டு வலி உலகால வலி தைராய்டுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போமா, நல்லா ஏறும். முதல்ல இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வெளியே சொல்றீங்க இல்லையா, அதை சொல்றத நிறுத்துங்க, அப்பவே குணமாயிருங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா சும்மாவா வர்றீங்க, அவங்க ஏதோ விஷயத்துக்காக வந்திருப்பாங்க, பேச விடவே மாட்டீங்களே, வாங்க உட்காருங்க, மூட்டு வலி 7 வருஷமா, ஆமா படிக்கட்டே ஏற முடியாது வலிக்குது அப்படின்ட்டு அரை மணி நேரம் பேசுவீங்க. சரி முடிச்சுட்டு அவங்க பேசலாமே ஆரம்பிக்கும் போது, என் சுருசனுக்கு பிபி தெரியுமா அப்படின்னு ஒரு மணி நேரம் பேசுவீங்க, ஓடி போயிருவாங்க வீட்டை விட்டு. புரிஞ்சுக்குங்க, நோய் ஒன்று வெளியிருந்து வரல, எண்ணமே வியாதியாக மாறுகிறது. எனவே இந்த வினாடி முதல் உங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு என்பதை முதலில் பேசுவதை நிறுத்துங்கள், பொய் சொல்லுங்கள். யாரை பார்த்தாலும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் பொய் தான் சொல்ல சொல்ல மூட்டு வலிச்சுட்டு தான் இருக்கும், சொல்லணும் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன தெரியுமா சௌக்கியமா இருக்கேன். ஏன் தெரியுமா, திரும்ப திரும்ப 21 முறை ஒரு விஷயத்தை ஒரு நாளில் சொன்னால் இந்த புத்தி அதை உண்மை என்று நம்பி அதற்கான அலைவரிசைகளை மனசு கணிச்சு, மனசு அதற்கான அலைவரிசைகளை உடம்பு கணிச்சு, உடம்பு தன்னைத்தானே குணமாகிறது. விஷயம் இவ்வளவுதாங்க, புரிஞ்சுக்குங்க. இப்ப இருந்து இனிமேல் யாரை பார்த்தாலும் சரியா, ஃபர்ஸ்ட் பொய் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், இது முதல் பொய். ரெண்டாவது பொய் சொல்ல முடியாதுதான், பல்ல கடிச்சுட்டு சொல்லணும், என் மனைவி என்னை மதிக்கிறாள், சொல்ல முடியாதுதான். மூணாவது பொய், என் கணவர் என்னை காதலிக்கிறார், சொல்லுங்க. இந்த மூணு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருப்போம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இதுவே வியாதி. மருந்து மாத்திரை கம்பெனி எல்லாம் சேர்ந்து எல்லா டிவி பேப்பர் இன்டர்நெட் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி உலக மக்களை வேண்டுமென்றே நோயாளியாக திரும்ப திரும்ப மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிப்பறிவே இல்லாதவங்களை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். நம்ம ப்ரோக்ராமுக்கு படிப்பறிவு இல்லாதவங்கெல்லாம் வருவாங்க, நான் பேசுறத கேட்டி முடிச்சுட்டு என் ஆசா நல்லா இருக்கணுப்பா தம்பி நல்லா சொன்னப்பான்ட்டு போய் நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சு குணமாயி நல்லா இருக்காங்க. இந்த படித்தவங்க வந்தாலே ஒரே சிக்கல், குறுகுருன்னு பார்க்கறது.
எது சொன்னாலும் நம்புறதே இல்லை. முதல் கேள்வி, நான் நீ என்ன படிச்சிருக்கிற, இப்போ நான் என்ன படித்தோம் உங்களுக்கு என்ன? அடுத்தது, இஸ் இட் அப்ரூவ்ட் பை இந்தியன் மெடிக்கல் கவுன்சில், அவன் யார் எனக்கு பர்மிஷன் கொடுக்கறக்கு? இஸ் இட் அப்ரூவ்ட் பை WHO, இஸ் இட் அப்ரூவ்ட் பை FDA, அவனுங்கெல்லாம் யார்? மருந்து மாத்திரை கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட WHO FDA கிரே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கம்பெனி என்னை ஏன் கண்ட்ரோல் செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ளுங்கள். இன்ஃபேக்ட் அவனுக்கு தான், அவனுக்கு கேடு கெட்ட மருந்து மாத்திரை நமது நாட்டில் இருப்பதற்கு நம்மிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். இந்த WHO FDA இருக்கு இல்லையா, உங்களை குணப்படுத்திருக்குல்ல, என்னை போன்ற நல்ல வைத்தியர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு பொய் கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டு மிதிப்பதற்கு என்றே உருவாக்கப்பட்டது. வேற எதுக்குமே லாக்கி இல்லைன்னா செக்ஸ் சாமியான்னு பேர் வச்சு தூக்கிடுவானுங்க. இப்படி எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா? புரிந்து கொள்ளுங்கள், இதுக்கெல்லாம் பர்மிஷன்லாம் கிடையாது. நல்ல காரியத்துக்கெல்லாம் எந்த கவர்மெண்ட்டும் பர்மிஷன்லாம் கொடுக்காது. டாஸ்மார்க் நடத்துற கொடுக்கும், போய் சர கடைங்க போங்க. இந்த படித்தவங்களே ஒரு சிக்கல்ங்க. படிச்சுட்டா முதல்ல அடுத்தவங்க சொல்றது கேட்கறதே இல்லை, முதல்ல காது கொடுத்து கேட்கறதே இல்லை, கேட்டாதானே உள்ள போறக்கு. ரெண்டாவது, யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் இருக்கிறான் கூகுள்னு, அவன் சொன்னால் தான் கேட்பாங்க. நைட்டு உட்காந்து ஒரு நோய் பேர் வச்சிருவாங்க, நைட்டு உட்காந்து கூகுளில் உட்காந்து படிப்பாங்க, அப்படி ஃபுல்லாக படிச்சுட்டு காலையில் பைத்தியம் முடிச்சு தெரிவாங்க. ஆமாங்க, இந்த கூகுள் விக்கிபீடியாவில் பாருங்க, ஒரு நோயோட பேர் போடுங்க, எல்லாம் விஜயகாந்த் மாதிரியே பேசி வச்சிருப்பாங்க. இந்த வியாதி இந்தியாவில் 7 பேர்த்துக்கு இருக்கு, அடுத்த வருஷம் 8 பேர்த்துக்கு வந்துடும், ஸ்ரீலங்காவில் 10 பேர் செத்து போயிட்டாங்க, இது இன்னும் குணப்படுத்தவே முடியாதுன்னு எல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சிருப்பானுங்க. படிச்சுட்டு தெரிய வேண்டியதுதான், எந்த மருத்துவராவது இந்த வியாதியை குணப்படுத்த முடியும், முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன வைத்தியம், அப்புறம் என்ன டாக்டரு, என்ன நடக்குதுங்க? புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இதெல்லாம் நான் ஒன்றும் ஜெர்மனில் அமெரிக்காவில் போய் கற்றுக்கிட்டு வந்ததில்லை, நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை. உலகத்திலேயே அதிக புத்திசாலிகள் நமது தாத்தா பாட்டிகள், அவர்களை மதிக்கவில்லை, நோய் வந்துவிட்டது. மீண்டும் அதை நான் சொல்லும் பொழுது ஏன் தெரியுமா நீங்கள் கேட்குறீங்க? தாத்தா பாட்டி சொல்லும்போது சொல்ல தெரியல, நான் அதே தாத்தா பாட்டி சொல்கிறத கொஞ்சம் மானே தேனே போட்டு டெக்னிக்கலாக உட்காந்து பேசிட்டு வந்து கேட்குறீங்க, அவ்வளோதாங்க விஷயம். எனவே புரிந்து கொள்ளுங்கள், அறிவை சரி செய்யாமல் உலகத்தில் எதையுமே சரி செய்ய முடியாது. எனவே தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அறிவு திருக்கோயில் என்று பெயர் வச்சாங்க. எனவே அறிவால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ அறிவை ஒழுங்கு பண்ண மனசு ஒழுங்காகுமா? இப்போ 4வது பாயிண்ட், மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும் த்ரூ பிரெயின், அறிவால். அதை எப்படிங்கிறத பார்க்க போறோம். 5வது, இங்க பாருங்க, 5வது, ஒவ்வொரு செல்லுக்கு அறிவு இருக்குதுங்க. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, எல்லா செல்லுக்கும் அறிவு இருக்குது, அதான் உசுரோடு இருக்கிறோம் இன்னும். அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ள அறிவு இருக்கு இல்லையா, அது கெட்டு போனால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. அதே இப்போ நீங்கள் செல்லுக்கு அறிவு கெட்டு போகும்னு கேட்டால், ஏங்க ஒரு குழந்தை பிறந்தா 5 விரல் தான் இருக்கும். இப்போ சில குழந்தை பிறக்கும் போது பாருங்க 6 விரல் இருக்கா, ஏன்? அம்மாவோட உடம்புல செல்லுக்கு அறிவு கெட்டு போச்சு. இப்பெல்லாம் பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குது? டவுன் சிண்ட்ரோம், ஆர்டிசம், மூளைவளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ADHD, BDHD, ODHD, ஏன் பிறக்குது? அம்மாவோட உடம்புல செல்களுக்கே அறிவில்லை, குழந்தைக்கு எப்படி வரும்? புரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு செல்லுக்கு அறிவு இருக்குது, அது கெட்டு போனா அப்படிதாங்க எல்லா வியாதி வருங்க. இது வரைக்கும் 5 விஷயம் சொன்னனா எல்லாரும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. 5 விஷயம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நமது உடம்பில் 5 விஷயங்கள் ஒழுங்காக இருந்தால் உடல் இறுதி ஓட்டை மட்டுமல்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதி இருந்தாலும் குணப்படுத்தும். நம்பர் 1, இரத்தத்தில் ஒரு தாது பொருள் கெட்டு போனா குணப்படுத்த முடியவில்லை. 2, இரத்தத்தில் ஒரு தாது பொருள் தீந்து போனாலோ அளவு குறைஞ்சாலோ உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. 3, இரத்தத்தின் அளவே குறையும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது. 4, மனம் கெட்டு போகும்பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தாது, இந்த மனம் கெட்டு போற காரணம் புத்தி. 5, ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்கிறது, அந்த செல்லுக்கு அறிவு கெடும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முடியாது. இப்போ இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு செய்கிறதுன்னு இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். இதை யார் முழுசாக கேட்டுட்டு வீட்டில் போய் நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக செய்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தில் ஓட்டை இருந்தால் அது தானாக அடைந்துவிடும். 6 மாதத்தில் ஆப்ரேஷன் தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், இந்த தம்பி இறுதி ஓட்டையை பற்றி பேசி முடிச்சிட்டாருன்னு. இதில் என்ன தெரியுமா காமெடி, இங்கே இருக்கிற யாருக்குமே இறுதி ஓட்டையே இருக்காது. போங்க தம்பி, 1/2 hour டைம் வேஸ்ட்டாக போச்சு.